வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோனி லேப்டாப் தான், அது வந்து கீபோர்டு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு. ஸோ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுல, அதே மாதிரி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகல, அதனால் வந்து கீபோர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீபோர்டு எல்லாம் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து கீபோர்டு சேஞ்ச் பண்ணலாம். இதோட மாடல் என்னென்னு காட்டுறோம் பாருங்கள். ஸோ இதோட மாடல் பாருங்கள், சோனி மாடல் SVF152C1WW. ஸோ இந்த மாடல் தான் நம்ம வந்து கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்னா, இது வந்து கீபோர்டு வந்து நம்ம நார்மலாக வந்து மாட்ட முடியாது நண்பா. முக்கியமாக என்னென்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மார்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இதுவாக வச்சு தூக்கணும் நமக்கு வந்துடும், பட் ஆனால் இது வந்து நம்ம கீபோர்டு வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து அப்படி மாட்ட முடியாது. அதுக்காக என்னென்னா நம்ம போர்டு லெவலில் கழட்டி தான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஸோ நம்ம இது இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரேம் செக்ஷன். ஸோ இதில் நமக்கு ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இந்த சைடு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேனல் கழட்டுறப்போ கன்ஃபார்மாக ஸ்பீக்கர் வந்து பேனல் தான் வரும் காட்டி நான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் நண்பா, இது வந்து ஹார்ட் டிஸ்க் இதையும் கழட்டிக்கங்க. இது கழட்டினா தான் நம்ம அந்த பேனல் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் டிஸ்கை கழட்டிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிடி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கங்க. இழுத்தீங்கன்னா டிவிடி வந்துடும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிட்டோம். அதாவது இப்போ மற்றபடி பேனலில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே கழட்டிட்டோம்பா. கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டி பேனல் இருக்குது, நம்ம டி பேனல் சொல்லுவோம், இது தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள்பா, இந்த மாதிரி நம்ம டி பேனல் தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ரேமு. ஸோ இது வந்து மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கீபோர்டோட லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கன்ஃபார்மாக இந்த மதர் போர்டை கழட்டணும். ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ நம்ம போர்டு இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்க்ரூவோடு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம சோனியோட போர்டு நண்பா. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு கீபோர்டு ரிமூவ் பண்ணணும்னா கன்ஃபார்மாக இதை வந்து நம்ம கழட்டணும். கழட்டி காட்டணும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாமே போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மைனஸ் மாதிரி வச்சு எடுத்தால் எடுக்கணுங்க. ஸோ நண்பர்களுக்கு ஏதாவது சர்வீஸோ இல்லை கீபோர்டு ரேமு ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி எது தேவைப்படாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். மதர் போர்டு லெவல் சர்வீஸ் நம்மகிட்ட இருக்கு நண்பா. ஸோ இந்த சில்வர் பிளேட்டை நம்ம மேலே தூக்குனா தான் நம்ம கீபோர்டு எடுக்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான மெத்தட் தான். ஸோ யாரும் பழக்க இல்லாதவங்க யாரும் பண்ணிடுவாங்க நண்பா. ஸோ இதே மாதிரி சாம்சங்கு ஏசர் நிறைய லேப்டாப்க்கு இந்த மாதிரி மெத்தட் தான் வருது. நண்பர்களுக்கு யாராவது சர்வீஸ் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணலாம். ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ் கட்டோட 8th street இருக்குதுன்பா. ஸோ பாருங்கள், இந்த சில்வர் பிளேட் நம்ம தனியாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டை நம்ம ரிமூவ் பண்ணலாம். கீபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு டாட் மார்க் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம கீபோர்டை வெளியே வரும். ஸோ இதை ரன் பண்ண நமக்கு அந்த பழைய கீபோர்டு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து புது கீபோர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ எல்லா
எல்லாமே நம்ம அந்த சில்வர் பிளேட்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணால் நமக்கு வந்து கீபோர்டு வந்து ரெடி ஆயிடும். இப்போ நண்பர்களுக்கு இந்த சோனி லேப்டாப்போட கீபோர்டு வந்து மாற்றோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபா வரணும்னா அது போக உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா வரும். ஸோ கீபோர்டு சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு 1400 ரூபா வரணும்னா அதாவது இந்த மாதிரி மாடலுக்கு மட்டும் ஒரு 1400 ரூபா வரும். நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க நண்பா, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.